கணேசன், நீங்க சென்னையில இருந்து கால் பண்றேன். ஐடி ல வர்க் பண்றேன் ஜி. கடந்த ஒரு எனக்கு அப்பப்ப நீங்க சொல்ற மாதிரி ஆன்மீக தேடல் இருந்திருக்கு 20 வருஷமாவே. பட் இந்த மாதிரி போவேன் பட் ஃபுல்லா இறங்குனது இல்ல. ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயங்கரமான ஒரு குழப்பம், இந்த நாம் யாரு, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. 1 இயரா நான் வந்து வாழ்க வையகம்ல போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடாக அப்படியே நிறைய யூடியூப் பார்க்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக தான் வர ஆரம்பிச்சிது. ஸோ உங்களது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா 5 மினிட்ஸில் கண்டென்ட்டை கரெக்டாக விஷயத்த பேசுவீங்க, அது ரொம்ப எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து தான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன். இன்றைக்கும் கண்டிப்பாக ஐ மீன் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது எல்லாமே. யூஎஸ் கொலம்பஸ் ஓஹாயோவில் இருக்கேன், நான் ஜேபி மார்கன் சேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கரண்டா இன்னைக்கு பண்ணினதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ஆக்சுவலா நல்லா கை எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது, பயங்கரமான குளிர்ச்சியா இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் கைண்ட் ஆஃப் பாடியில ஒரு பரவசம் அடைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு அந்த வைப்ரேஷன் மாதிரி, ஒரு நம்ம ஹாப்பினஸ்ஸா இருந்தா ஒரு அப்படியே ஒரு விருத்து போற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, உடம்பு ஃபுல்லா அந்த மாதிரி இது வரைக்கும் பாடியில அப்படி சர்க்குலேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு நிமிஷம் ஜி, என்னுடைய சன்னுக்கு அப்படியே ஒரு பிளஸிங்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப பிரணவ் பிளஸிங்ஸ் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. குருவின் பரவாயில்ல சின்ன பையன் நல்ல ஆசைகள் பிரணவுக்கும் கிடைக்கட்டும். நீல ஆயுள் நிறைந்த செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல குருமார்களை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தேங்க்யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல பேர் என்ன கேட்குறீங்கன்னா, குழந்தைகளுக்கு எதை சொல்லி கொடுத்து வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு. குழந்தைகளுக்கு எதை சொல்லி கொடுத்து வளர்க்குறது, உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எதையுமே சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாது, இதுதான் உண்மை. பல பேர் இதை ஏற்றுக்க மாட்டீங்க. இருப்பது இருப்பதை போன்று உள்ளதாகவே சொல்கிறேன், குழந்தைகளை நீங்கள் வளர்ப்பது ரொம்ப கம்மி தான். வீட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ நேரம் இருப்பாங்க உங்கள் குழந்தைங்க? சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு குழந்தைக்கு, உங்களுக்கு இப்போ 2 குழந்தை இருக்குன்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. மொதல் வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே 1 குழந்தை பிறக்குது, 2வது வருஷம் இன்னொரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். ரெண்டுமே ஆம்பளை புள்ள தான். 1 வருஷத்துக்குள்ளேயே 2 குழந்தையோட ஆக்டிவிட்டியை நீங்கள் நோட் பண்ணுங்கள். 1 குழந்தை ஃபுல்லாக ஒரு மாதிரி செயல்படும், இன்னொரு குழந்தையோட கேரக்டரே வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் ரொம்ப அமைதியாக இருப்பான், பேசவே மாட்டான். ஒருத்தன் துரு 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 ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும். ஒருத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரே அம்மா அப்பா தான் 2 குழந்தைக்கும், ஒரே வீட்டில் தான் பிறந்திருக்காங்க, வெளியில் உலகத்தை பார்க்கவே இல்லை அந்த குழந்தை, யாருக்கிட்டையும் அதிக பழக்க வழக்கமே கிடையாது. ஒரே அம்மா கிட்ட தான் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்துருக்கு 2 குழந்தையும். இருந்தாலும் கூட கேரக்டர் எப்படி மாறுச்சு சொல்லுங்க பாப்பா, இதுக்கு பதில் சொல்லுங்க, எப்படிங்க கேரக்டர் மாறுது? அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன, இன்னும் வளர்ந்து வர 2 குழந்தையோட கேரக்டரும் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி சேஞ்ச் ஆகிடும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒருத்தன் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி செயல்படுவான், இன்னொருத்தன் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி செயல்படுவான். அப்படி இருக்கிறப்போ எப்படி நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்க முடியும்? இதில் நீங்கள் ஒரு விஷயத்த ஓப்பனாக புரிஞ்சுக்கங்க, இதுதான் ஃபேக்ட், இதுதான் நிரந்தரமான உண்மை. நீங்கள் உங்கள் குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு 10-15% தான், மீதி 85% இந்த சமூகம் தான் வளர்க்கும். இதில் வேற வழியே கிடையாது. அப்போது உங்களுடைய வீட்டில் ஒரு 2 குழந்தையை நீங்கள் வளர்க்குறீங்க, வளர்க்கும் போது நீங்கள் மேக்சிமம் எந்த லெவல் வரைக்கும் போய் உங்கள் குழந்தையை வளர்க்கலாம் அப்படின்னா, டே இதை பண்ணாத, இதை பண்ணு, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு தான் நீங்கள் அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். காலையில் திருக்குறள் படி, பகவத்கீதை படி, திருக்குரான் படி, இல்லை பைபிள் படி, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர, உங்கள் குழந்தையை முழுசாக நீங்கள் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, என்ன நினைச்சாலும் முடியவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு ஒரு விஷயம் தெரிகிற வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருப்பான், ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களையே மீறி சில விஷயங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஞானம் என்ற ஒன்று வந்து விட்டாலும் சரி, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது, அது பெத்த அப்பா அம்மா நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு குழந்தை வீணாக போனோம், தரிசாக போனோம், திருடனாக போனோம், இல்லை ஒரு தீவிரவாதியாக போகணும்னு நினச்சாலும், அது பெற்ற அம்மா அப்பா நினைத்தாலும் தடுக்க முடியாதுங்க. இதுதாங்க கர்ம வினைகளின் அந்த கண்டினியூட்டின்றது, இதுதான்.
போன ஜென்மத்தில் என்ன விட்டகுறை தொட்டகுறை இருக்கோ அந்த விட்டகுறை தொட்டகுறையை கண்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மத்தில் அது உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வயிற்றில் பிறந்திருக்கு. நீங்கள் ஒரு டூல் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி ஒரு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் ரொம்ப சங்கடமாக இருப்பா. உங்கள் குழந்தைக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு அதுதான். உங்களை நினச்சி பாருங்கள், இப்போ தான் நீங்கள் அம்மா அப்பா. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வயிற்றில் குழந்தையாக பிறக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே எல்லா விஷயமும் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டால் வளர்ந்தீங்க. உங்களுக்குன்னு ஒரு அறிவு வந்தது இல்லை, உங்களுக்குன்னு ஒரு சமயோஜித புத்தி வந்தது இல்லை. அந்த புத்தி சொல்கிறத கேட்டு தானே செயல்பட ஆரம்பிச்சிங்க. என்ன தான் அம்மா அப்பா பேசுனாலும் கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் ஓரளவுக்கு தாங்க தெரியும். எனக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கள விட ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சிருச்சுங்கன்ற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தை மட்டும் எப்படி உங்கள் கண்ட்ரோலில் வளரும்? அப்போ நான் என்னதான்ப்பா பண்ணுறது? பண்ணலாம், கவனத்தோடு இருங்க, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைய என்ன பண்ணுன்னா தவறான பாதையில் போகும்போது வழி நடத்தி நல்ல பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க, அட்வைஸ் பண்ணுங்கள், சில விஷயங்களை அன்பாக சொல்லி கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம்? திருக்குறள் சொல்லி கொடுக்கணும், இல்லை டெய்லி ஒரு பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒரு வாசகத்தை படிக்கணும், இல்லை அந்த வேறு ஏதாவது புனித நூல்களை திருவாசகம் படிக்கணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிவபுராணம் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சொல்லி கொடுங்க. ஆரம்ப கட்ட சூழ்நிலைக்கு ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு சொல்லுவாங்க, இது ஓவராக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கிறப்போ குழந்தைத்தன்மையில் இருக்கிற வரைக்கும் அது ஆக்டிவேட் ஆகாது. வளர 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 இது அதிகப்படியாக ஆக்டிவேட் ஆகும். இது மனம் சித்தம் புத்தி அகங்காரம்ன்ற விஷயம் வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பேச்சை உங்கள் குழந்தை கேட்கவே கேட்காது. ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க தெரியுமா, ஆரம்பத்தில் தர்ம நெறியில் இருக்கணும், அறநெறியில் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க தெரியுமா. இந்த விஷயங்களை பேஸாக வச்சு இவன் தப்பான பாதையில் போனால் கூட ஆஹா இப்படி ஒரு நல்ல விஷயம் இருந்ததே, இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்கேன்றது அவனே அறியாமல் அவன் மைண்டில் எழ ஆரம்பிக்கும். ஸோ சின்ன வயசில் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க, தவறே கிடையாது. மெயினாக அதுக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னா நீங்கள் மூலம் கரெக்டாக இருக்கணும். இது மிகப்பெரிய உண்மை. அது நீங்கள் ப்ராப்பராக இல்லாமல், நீங்கள் வந்து உங்களோட கேரக்டர் சரியில்லாமல், நீங்கள் கோவப்பட்டுட்டு உங்கள் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டு உங்கள் புருஷங்கிட்ட சண்டை போட்டு தவறான வார்த்தைகள் உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தீங்கன்னா, ஒரு படத்தில் சொன்ன மாதிரி குழந்தைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள்ன்ற மாதிரி நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன் ஆகிடுவீங்க. உங்களை அப்படியே பார்த்து காப்பி அடிச்சிருவான், உங்களை மாதிரியே வளர ஆரம்பிச்சிருவான். ஸோ அவரோட வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு நீங்களும் காரணமாகி விடுவீர்கள். உங்களுடைய கேரக்டர் நல்லா இல்லாமல், உங்களுடைய சிந்தனை தெளிவு இல்லாமல் நீங்கள் மாறாமல் உங்கள் குழந்தை மாறணும்னு நினைக்கிறது நிச்சயமாக மாற முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம குழந்தைகிட்ட அப்படின்னா, முடிந்த அளவிற்கு அவர்களை நல்வழியில் செல்வதற்கு உண்டான வேலைகளை கொடுக்கலாம், வேலைகளை செய்யலாம். இந்த இதெல்லாம் டோட்டலாக மாறணும், நாங்கள் கல்வி முறையே மாறணும். இது நம்ம இப்போ இருக்கக்கூடியது மெக்காலே சிலபஸ் அப்படின்ற கல்வி முறை, வெள்ளக்காரன் வச்சு விட்டு வச்சுட்டு போன கல்வி முறை. நம்ம இப்போ படிக்கிறதே இன்னொருத்தங்கிட்ட போய் அடிமையாக வேலை பார்க்குறக்காக தான் படிக்கிறோம். இந்த அடிப்படை கல்வி முறை என்றைக்கு மாறுதோ அப்போ மட்டும்தான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஊண்டிங்காக தெளிவாக அந்த ஆசிரியர்கள்ன்றதுனால அவங்களுக்கு அப்பேற்பட்ட பணிகள் இருப்பதற்குண்டான விஷயம் அதுதான். அவனுடைய அடிப்படையே மாற்றக்கூடிய ஒரு குருவாக இருந்து அவனுடைய ஆள் மனசை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றல் குருமார்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த டீச்சர்ஸ்க்கு தான் உண்டு. இன்றைக்கி பல டீச்சர்ஸ் சரியில்லை, அது வேறு கதை. ஆனால் அந்த குருவினுடைய தகுதி இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, அவன் எப்பேற்பட்ட ஒரு மோசமான கேரக்டராக போகக்கூடிய லெவலில் இருந்தாலும் இந்த மனதை கையாளக்கூடிய வித்தையை சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துட்டோம்னு வைங்க. இதனால தான் குழந்தைகளுக்கு ஏன் ஆன்மீகத்தை சிறு வயதிலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன். சின்ன வயசுலேயே ஆன்மீகம்ன்றது வீட்டை விட்டுட்டு ஓடுறதே கிடையாதுங்க. மனதை கையாளக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை, ஒரு வாழ்வியல், ஒரு ரகசியம், வாழ்வியல் பொக்கிஷம் தான் இந்த ஆன்மீகம் என்பது. அடிப்படை வயதிலேயே ஒரு மனிதனுக்கு ஆன்மீகத்தை மிக சரியான பாதையில் போதித்து விட்டீர்கள் என்றால், அந்த ஞான பாதையில் செல்றதுக்குண்டான வழியை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறிவிடும். வேற எந்த பாதையில் போனாலும் தன்னை சார்ந்த கல்வி இல்லாத எந்த கல்வி அவன் போனாலும் அது அவனை ஆட்படுத்தும். ஆட்படுத்தும்னா என்ன? அவனுடைய எண்ணங்களில் தேவையில்லாத நான் தான் அப்படின்ற அந்த ஒரு அகம்பாவம் மாணவத்தை கொண்டு வந்து விடும். அது அவனுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குமே தவிர வருமானத்தை கொடுக்க எல்லாம் கொடுக்க, ஆனால் நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் 24 மணி நேரமும் தருவது ஒன்றே ஒன்று தான், அது ஆன்மீகம் மட்டும்தான். உங்கள் குழந்தைக்கு ஆரம்பத்திலிருந்தே அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன? ஆன்மீகம். அந்த தகுதி நமக்கு இல்லை, அது நமக்கு தெரியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு
அது யார் சொல்லி தராங்களோ அந்த பர்சனை குருவா ஏத்துக்க சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் உங்க பையனை விட்டுருங்க. இதைத்தான் அந்த காலத்துல வேத கல்வி முறைன்னாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பேஸ் என்னன்னா நம்மளோட அடிப்படை கல்வி முறையே மாறணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு எப்படி மண்ணெல்லாம் அழிஞ்சு போச்சோ, எல்லாம் பெஸ்டிசைட்ஸா மாறிடுச்சோ, இன்னைக்கு ஒரு ஆர்கானிக்கான ஃபுட்டை நம்மளால உற்பத்தி பண்ண முடியலையோ, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும், நம்மளோட அரசியல்வாதிகள் ஹெல்ப் பண்ணணும். அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் கல்வி முறை மாறும், நம்மளோட உணவு முறை மாறும், நம்மளுடைய மண் வளம் மாறும், பொன் வளம் மாறும், எல்லாமே மாறும். அது வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியுமே தவிர, அடிப்படையே மாறிவிட்டதுனால இங்கே ஏகப்பட்ட சில எரர்ஸு ஃப்ளாஸ்லாம் இருக்க தான் செய்து, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டியது ஆன்மீகத்தை தான், அது ஆரம்ப கட்டத்திலேயே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மனதை கையாளக்கூடிய வித்தை தெரியும். அந்த மனதை கையாளக்கூடிய வித்தை தெரிந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லாத்தையும் எஃபர்ட்லெஸ்ஸாக சமாளிக்க முடியும். அப்படி இல்லைனா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம், துக்கம், கவலை, இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுயின்ற இந்த 10 விதமான துர்குணங்களுக்கு உட்பட்டு ஆட்பட்டு அவனுடைய வாழ்க்கையை இழந்து விடுவான். இதுதாங்க பேஸ்.